போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் டீம் வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டி இந்த எக்ஸாமுக்கான நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு வேர் டு ஸ்டடிக்கான பிடிஎஃப் வந்து தனித்தனியாக அப்டேட் பண்ண போகிறோம். இது பார்ட் ஒன்னுக்கான வீடியோ. இதே போல் உங்களுக்கு அடுத்தடுத்த பார்ட்டுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரையும் ஜாகிரஃபி பார்ட்டை நீ எங்கெங்கே படிக்கணும், என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே 120 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டடி பிளானில் மூன்றாவது பிளானாக, அதாவது டெஸ்ட் பேட்சில் மூன்றாவது டெஸ்ட்டாக இருக்கும். இந்த மூன்றாவது ஸ்டடி பிளானுக்கான டாபிக் தான் பார்த்தீங்கன்னா ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய புவியியல் பகுதி. ஸோ இந்த வேர்த்து ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6th எயித்து வரையும் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுமே நான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது நியூ புக்கை ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. அதன் பிறகு ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் நீங்கள் ஓல்டு புக்கில் பண்ணால் போதும். ஒரு சில டாபிக் மட்டும் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கும் சரிங்களா, அதாவது ஒரு சில தகவல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், அது மட்டும் நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா போதும். மேக்ஸிமம் தகவல் எல்லாமே சேமாக தான் இருக்கும் சரிங்களா. நம்மளோட வெப்சைட்டில் ரீசன்ட் போஸ்ட் அப்படின்ற மெனுவில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் டு குரூப் டே வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும். இந்த வீடியோக்கிலையும் இதற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல புதிய புத்தகத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரையும் இருக்கக்கூடிய புவியியல் பகுதியில் படிக்க வேண்டிய பாடங்கள். ஸோ ஆறாம் வகுப்பு ஃபஸ்ட் டேர்மில் நிலப்பரப்பும் பெருங்கடல்களும், அடுத்து செகண்ட் டேர்ம் வளங்கள், தேர்ட் டேர்மில் படிக்க வேண்டியது பேரிடரை புரிந்து கொள்ளுதல், 7th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டேர்மில் நீங்கள் படிக்க வேண்டியது மக்கள் தொகையும் குடியிருப்புகளும். இதெல்லாமே நான் சொல்லக்கூடியது நியூ புக் சரிங்களா. ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய நியூ புக் சரிங்களா, புதிய புத்தகத்தில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அடுத்து ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் நீங்கள் படிக்க வேண்டியது வளங்கள், ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் படிக்க வேண்டியது இயற்கை இடர்கள் பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளை புரிந்து கொள்ளுதல், அடுத்து எட்டாம் வகுப்பு முதல் பருவத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது வானிலையும் காலநிலையும், அடுத்த லெசன் நீரியல் சுழற்சி சரிங்களா. இதில் மலைப்பொழிவு பற்றி கொடுத்துருப்பாங்க, ஸோ இந்த லெசன் நீங்கள் படிக்கணும். அடுத்து எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இடர்கள், அதே போல் எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தொழிலகங்கள். ஸோ தொழிலகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸும் யூஸ் ஆகும், அதனால் படிச்சுக்கோங்க. அதே போல் யூனிட் 9 யூஸ் ஆகும். இது இல்லாமல் உங்களுக்கு சுற்றுலா அப்படின்ற லெசன் வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே வரும் சரிங்களா. அந்த லெசனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் 9 யூஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் படிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி டாப்பிக்குமே நீங்கள் படிக்கலாம் சரிங்களா. சுற்றுலா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு யூனிட் 9 யூஸ் ஆகும். அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது ஓல்டு புக். இது வந்து ஜஸ்ட் ரிவிஷன் மாதிரி தான், நீங்கள் அப்படியே முழுக்க முழுக்க நான் புதுசாக படிக்கிறேன் அப்படிலாம் நினச்சி படிக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிவிஷன் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் இதில் எந்த லெசனும் நீங்கள் படிக்க தேவையில்லை. அடுத்து ஏழாம் வகுப்பு முதல் பருவத்தில் எந்த பாடமும் படிக்க தேவையில்லை. ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் செகண்ட் டேர்மில் நீங்கள் படிக்க வேண்டியது வானிலையும் காலநிலையும், ஏற்கனவே நீங்கள் நியூ புக்லேயும் படிச்சிருப்பீங்க, இங்கே ஓல்டு புக்கில் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை, ஏற்கனவே நியூ புக்கில் படிச்சிருப்பீங்க, இங்கே ரிவிஷன் பண்ண போகிறீங்க. அடுத்து பேராளியல் ஒரு அறிமுகம், இது சிலபஸில் இல்லை, இருந்தாலும் உங்களுக்கு ஜிகே குவஷன்ஸ் மாதிரி இதில் கேட்பாங்க சரிங்களா. அதனால் இந்த லெசனை ஒரு ஓவர்வியூ மாதிரி படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தான் இதுவும். அடுத்து எட்டாம் வகுப்பு முதல் பருவம் வள ஆதாரங்களும் அதன் வகைகளும், ஏற்கனவே நீங்கள் வளங்களில் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க, நியூ புக்கில் வளங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே அப்டேட்டட் டேட்டாவே நியூ புக்கில் இருக்கும். ஜஸ்ட் வந்து சும்மா ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான், ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உங்களுக்கு தெரியுமா அந்த மாதிரி மேலும் அறிந்து கொள்வோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான தகவல் நீங்கள் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து வள ஆதாரங்களும் பொருளாதார நடவடிக்கைகளும், இது எட்டாம் வகுப்பு முதல் பருவம். அடுத்து எட்டாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை பயிர்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்கள் இது மாதிரிலாம் பிரித்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் வேளாண்மை பயிர்கள் இது மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து எட்டாம் வகுப்பு மூன்றாம் பருவத்தில் போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு, மக்கள் தொகை வளர்ச்சி மற்றும் பரவல், மக்கள் தொகையும் வள ஆதாரங்களும் பேரிடரை புரிந்து கொள்ளுதல் எதிர்கொள்ளுதல். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் படித்தது தான். ஸோ ஓல்டு புக்கில் எதுவுமே நியூ லெசன்ஸ் கிடையாது. ஏற்கனவே நீங்கள் நியூ புக்கில் என்ன படிக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் ரீகால் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் சரிங்களா. இல்லை சார் எனக்கு டைம் இல்லை, நான் நியூ புக் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீ நியூ புக் மட்டும் படிக்கலாம். டெஸ்ட் பேட்சில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபோக்கஸ் நியூ புக்கில் இருக்கும். ஒரு சில முக்கியமான தகவல் மட்டும் ஓல்டு புக்லேருந்து க்வெஸ்சன் கேட்டிருக்கும் சரிங்களா. அதே போல் ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து உங்களுக்கு ஸ்டடி பிளானில் இருக்குது சரிங்களா. மூன்றாவது ஸ்டடி பிளானில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அவர்ஸும் இருக்குது. ஸோ ஜனவரி மாதத்துக்கான கரண்ட் அவர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கேயே நான் கொடுத்துருக்கேன், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபுல் மந்த்துக்கான கரண்ட் அவர்ஸ் ஒரே ஃபைலாக இருக்கும், கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் டே வைஸும் இருக்கும், டே வைஸ் இருக்கிறத விட்டு நீங்கள் மந்த் வைஸ் இருக்கிறத டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த 124 ஸ்டடி பிளானை பேஸ் பண்ணி படிச்சுட்டு வாங்க. இதை பேஸ் பண்ணி தான் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. டெஸ்ட் பேட்சில் மூன்றாவது டெஸ்ட்டுக்கான வேர் டு ஸ்டடி பிடிஎஃப் தான், இது டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்.
அதே போல் மற்ற பகுதிகளுக்கான பிடிஎஃப் வந்து நான் அப்டேட் பண்ணி தரேன் சரிங்களா. எக்கனாமிக்ஸாக இருக்கலாம் இல்லை மற்ற டாப்பிக்காக இருக்கலாம், அதுவும் வந்து வேற்ற ஸ்டடி பிடிஎஃப் வந்து ரெகுலராக அப்டேட் பண்ணுறோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டடி பிளானுக்கு முன்னாடியும் அதை அப்டேட் பண்ணி கொடுத்துறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம் கற்றலை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.